பாயும் ஒளி நீ எனக்கு திரைப்படம் பகுதி குருட்டுத்தன்மை கொண்ட ஒரு மனிதன் தனது தந்தையின் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய ஒரு பயணத்தை தொடங்குகிறான். அவர் மர்மத்தை தீர்த்து முரண்பாடுகளுக்கு எதிராக போராட முடியுமா? பாயும் ஒளி நீ எனக்கு ஒரு சுவாரஸ்யமான முன்மாதிரி உள்ளது. குறைந்த ஒளி குருட்டுத்தன்மை கொண்ட ஒரு இளைஞன் தான் எதிர்பார்த்ததை விட மிக பெரிய பிரச்சனையில் சிக்கிக் கொள்கிறான். ஆனால் அது மட்டும் பார்வையாளர்களை விளிம்பில் வைத்திருக்க உதவாது இல்லையா? எந்த ஒரு படத்திற்கும் திடமான நிகழ்வுகள் மற்றும் மோதல்கள் அவசியம். குறிப்பாக ஆக்ஷன் த்ரில்லர்கள், விக்ரம் பிரபுவின் படம் அவை அனைத்தையும் தவறவிட்டது. எழுத்து மிகவும் பயனற்றது. மேலும் படத்தில் பாராட்ட தகுந்த ஒரு நல்ல தருணம் கூட இல்லை. அரவிந்த் தான் விக்ரம் பிரபு தனது குழந்தை பருவத்தில் ஒரு விபத்தை தொடர்ந்து பகுதி குறைந்த வெளிச்சத்தில் குருட்டுத்தன்மையால் அவதிப்படுகிறார். சைபர் அச்சுறுத்தல்கள் மற்றும் சட்டவிரோத ஹேக்கிங்கிலிருந்து முக்கியமான தரவுகளை பாதுகாக்க உதவும் மென்பொருள் நிறுவனத்தை அவர் நடத்தி வருகிறார். அரவிந்த் உத்ராவை சந்திக்க நேர்ந்தது. அதாவது வாணி போஜன் ஒரு திருமண திட்டமிடுபவர். அவர் தனது சகோதரியின் திருமணத்தை ஏற்பாடு செய்ய உதவுகிறார். இருவரும் நன்றாக பழக ஆரம்பித்து ஒருவருக்கொருவர் தங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். அரவிந்தின் ஒரே வலிமையான தந்தை ஒரு குழுவால் கொல்லப்படும் போது விஷயங்கள் மாறுகின்றன. அவர் இப்போது தனது தந்தையின் கொலைக்கான காரணத்தை கண்டறிய ஆபத்தான பயணத்தை தொடங்குகிறார். மேலும் ஒரு காலத்தில் செல்வாக்கு மிக்க அரசியல்வாதியின் வலது கையாக இருந்த தனஜயா என்ற ஜீவன் உட்பட பல பெரிய காட்சிகளை உள்ளடக்கிய சில அதிர்ச்சியூட்டும் உண்மையை வெளிப்படுத்துகிறார். அரவிந்தன் உடல்நிலை சரியில்லாமல் அவர்களை எதிர்த்து போராட முடியுமா அல்லது அவர்களுக்கு இரையாக முடியுமா? விக்ரம் பிரபு பகுதி குருட்டுத்தன்மையால் அவதிப்படும் கதாநாயகனாக காட்டப்படுகிறார். ஆனால் எல்லாவற்றையும் வசதியாக செய்யும் இயக்குனர் ஏன் இப்படி ஒரு கோளாறுடன் ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கினார் என்பது நமக்கு புரியவில்லை. மற்ற சாதாரண ஹீரோக்களைப் போலவே அவர் குண்டர்களை எடுத்துக்கொள்கிறார். உண்மையில் அவர் ஒரு பயிற்சி பெற்ற போர் வீரரை போல இதை செய்கிறார். மேலும் அவர் குறைந்த வெளிச்சம் உள்ள சூழ்நிலையிலும் வசதியாக நடந்து செல்லும் அளவுக்கு புத்திசாலி. தன் நிலையை பற்றி அதிகம் கவலைப்படாமல் மற்றவர்களைப் போல இயல்பான வாழ்க்கையை நடத்த சிறுவயதிலிருந்தே பயிற்சி பெற்றவர் என்று நமக்கு ஒரு நியாயம் வழங்கப்படுகிறது. ஆனால் குழப்பம் இருந்தாலும் எல்லா பிணக்குகளும் அவருக்கு எளிதாக இருந்தால் அது ஏன் முதலில் வாணி போஜனுக்கும் விக்ரம் பிரபுவுக்கும் இடையிலான காதல் கிளைமாக்ஸில் ஆக்ஷன் காட்சிகளுடன் ஒப்பிடும்போது சிறப்பாக உள்ளது. அரவிந்த் தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஜீவன் மற்றும் அவனது கும்பலை ஒரு காட்டில் சில அம்புகள் மற்றும் தேன் கூட்டுடன் சிக்க வைக்கிறார். இது 1980 களில் வேலை செய்த ஒரு யோசனை. படத்தின் எந்த முக்கிய கதாபாத்திரங்களுடனோ அல்லது அவர்களின் அவலநிலையையோ நாம் தொடர்புபடுத்த முடியாது. விக்ரம் பிரபு மற்றும் வாணி போஜன் இருவரும் ஒழுக்கமான நடிப்பை வழங்குகிறார்கள். ஆனால் பலவீனமான கதையால் அவர்களால் படத்திற்கு எந்த வகையிலும் உதவ முடியாது. நம்பிக்கையூட்டும் ஆரம்ப அமைப்பு நாங்கள் ஒரு தீவிரமான த்ரில்லரில் இருக்கிறோம் என்று நம்ப வைக்கிறது. ஆனால் படம் தொடங்கிய அரை மணி நேரத்திற்குள் விஷயங்கள் சிதைந்துவிடும்.